நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இத்தனை நாளா உங்க மனசு சங்கடத்துல இருந்தது, இப்பதான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். இல்ல ஜெயந்தி, நான் பைத்தியம் ஆகணும். பைத்தியம் ஆகுற வரைக்கும் தான் கஷ்டம். அப்படி ஆயிட்டா பைத்தியக்காரங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏன் இப்ப எல்லாம் பேசுறீங்க? என்னைய நான் மறக்கணும் ஜெயந்தி, என் நினைவுகளை நான் மறக்கணும். நீங்க இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்காக நான் ஒருத்தி இருக்கேன், அதை மறந்துடாதீங்க. எனக்காக நீங்க வாழணும். சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில மறக்கிறது தான் நல்லது ஜெயந்தி. என்னால மறக்க முடியலையே, அதுக்கு ஒரே வழி நான் பைத்தியமாக இருந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க, தெய்வம் உங்க பக்கம் இருக்கு. இல்ல ஜெயந்தி, சில விஷயங்களை நான் மறந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். வீணா மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க, படுங்க, காலையில பேசிக்கலாம். என் வாழ்க்கையே குழப்பம் தான் ஜெயந்தி. பெற்ற தாய் சரியில்லாதவான்னு தெரிஞ்சா ஒருத்தனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஜெயந்தி என்ன பெத்த தாய் நடத்த சரியில்லாதவளாம். என்ன சொல்றீங்க? இத நான் சொல்ல ஜெயந்தி, இத்தனை நாள் நான் யார் அம்மா நினைச்சிட்டு இருந்தேனோ அவங்க சொன்னாங்க எங்க அம்மா நடத்த கிட்டவளா. சொல்லு ஜெயந்தி. உங்க அம்மா உத்தமி, இத்தனை நாள் உங்களுக்கு அம்மா நடிச்சிட்டு இருந்தவங்க தான் அவங்களை ஏமாத்திட்டாங்க. ஜெயந்தி, எங்க அம்மா உத்தமியா உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? சொல்ல ஜெயந்தி, எங்க அம்மா நல்லவங்களா? என்னை பெத்தவங்க நல்லவங்களா? சொல்லு ஜெயந்தி, பிளீஸ் சொல்லு. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இப்ப உயிரோடு தான் இருக்காங்க. அதுவும் இந்த ஊர்லயே இருக்காங்க. ஜெயந்தி, எங்க அம்மா ஊரோட இருக்காங்களா? எங்க இருக்காங்க சொல்லு ஜெயந்தி, எங்க இருக்காங்க? நான் உடனே போய் எங்க அம்மாவை பார்க்கணும். சொல்லு ஜெயந்தி. ஜெயந்தி, ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? எங்க அம்மாவை நான் உடனே பார்க்கணும். நீ சொல்ற மாதிரி எங்க அம்மா உண்மையாவே நல்லவங்களா இருந்தா எங்க அம்மா நல்லவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். என்ன பெத்த தாய் உத்தமின்னு இந்த ஊருக்கே கேட்கற மாதிரி கத்தணும் போல இருக்கு ஜெயந்தி. பிளீஸ் எங்க இருக்காங்க சொல்லு. உங்க அம்மா பேரு விசாலம், இப்போ நந்தினி வீட்ல தான் இருக்காங்க. நந்தினி வீட்லயா? ஆமாங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களை 3 வயசுலயே பிரிச்சு உங்க அம்மாவை பைத்தியம் ஆக்குறது யார் தெரியுமா? இத்தனை நாளா நீங்க யார தெய்வமா நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த சிந்தாமணி அம்மா தான். எங்க அம்மா இப்போ பைத்தியமாவே இருக்காங்க? இல்லைங்க,
ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப அப்படி இல்ல. அவங்களை குணமாக்கி தான் கூடவே வச்சிருக்காங்க நந்தினி. எங்க அம்மா எப்படி நந்தினி கிட்ட போய் சேர்ந்தாங்க? அதுதாங்க விதி. என்ன பெத்த தாய், நான் உடனே பார்க்கணும் ஜெயந்தி. பொழுது விடிட்டுமே. பொழுது விடிஞ்சிருச்சு. என்ன பெத்த அம்மா உத்தமி எப்ப தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்பவே பொழுது விடிஞ்சிருச்சு. எவ்வளவு சத்தம் போட்டாலும் இங்க யாரும் வரப்போறதில்ல. உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. வாய மூடி கம்பூடி கடல். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. விசாலம்மா எங்க இருந்தாலும் உன்னதாம நினைச்சிட்டு இருப்பாங்க. நகை கிடைச்ச சந்தோஷத்துல அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு நிச்சயமா உன்ன பார்க்க வருவாங்க. இல்ல கங்கா, விசாலம்மா வசந்த் கூட தான் இருக்காங்கன்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு கோடத்துல இத பத்தி நம்ம யோசிக்க மறந்துட்டோம். என்னம்மா? எல்லா உண்மைகளும் விசாலம்மாக்கு தெரிஞ்சிட்டதுனால அவங்க உயிரோட இருந்தா தனக்கு தான் ஆபத்துன்னு சிந்தாமணி நினைக்கலாம் இல்லையா? சிந்தாமணியால அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா சொல்றது உண்மைதான் சார். ஏற்கனவே சிந்தாமணி கோபத்துல இருக்கா. நிச்சயமா விசாலம்மாவை ஏதாவது பண்ண முயற்சி எடுப்பா. ஆமா, எதுக்கும் நீங்க வசந்த் வீட்டுக்கு போய் அம்மா இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துருங்களேன். வசந்த் வீட்டுல மட்டும் இல்ல, சிந்தாமணி வீட்லயும் பாக்கணும். கங்கா, நீங்க வசந்த் வீட்டுக்கு போய் விசாலம் வந்து சேர்ந்துட்டாடான்னு விசாரிச்சுட்டு வாங்க. நான் அப்படியே சிந்தாமணி வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, நீங்க சிந்தாமணி வீட்டுக்கு போக வேண்டாம். நான் தலை தூக்க முடியாத அளவுக்கு அழியணும்னு அந்த சிந்தாமணி நினைச்சா. ஆனா உங்க தயவால
இன்னைக்கு நான் கோபுரத்துல நிக்கிறேன். இந்த நேரத்துல சிந்தாமணிக்கு உங்க மேல ஏகப்பட்ட கோபம் இருக்கும். இப்போ நீங்க அவ வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த சிந்தாமணி உங்களையும் ஏதாவது பண்ணிடுவா. சிந்தாமணிக்கு சரியான ஆளு கங்கா தான். கங்கா, நீங்க போய் சிந்தாமணி வீட்டுல பாத்துட்டு வாங்களே. அம்மா சொல்றதுதான் சரி. நான் போய் சிந்தாமணிய பாத்துக்கிறேன். சார், நீங்க போய் வசந்த் வீட்டுல விசாலம் இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துருங்க. ஓகே நந்தினி, விசாலம் ஜாகிரதையா இருக்காளான்னு தெரிஞ்சுக்காம நீ இன்னைக்கு தூங்க போறதில்ல. சரி, நாங்க ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வந்துடுறோம்மா. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. ஓகேம்மா. வா. இப்ப உயரத்துல இருக்கேன் வசந்த். என்ன வசந்த், ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா? இவ்வளவு உயரத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கல? என்ன வசந்த், பேச்சிய காணோம்? சரி, உங்களுக்காக நானே இறங்கி வரேன். ஏன்னா இனிமே வாழ்க்கையில உங்களால ஏறவே முடியாது. இன்னைக்கு நான் தெருவுல நிக்கிற மாதிரி ஒரு நாள் உங்களை தெருவுல நிக்க வைப்பேன். தெய்வம் என் பக்கத்துல இருக்கிற வசம், நீங்களும் சிந்தாமணியும் அன்னைக்கு என்ன நடுத்தருவுல நிறுத்தி சந்தோஷப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே நடுத்தருக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? பரமபதத்துல சின்ன பாம்ப பெரிய பாம்பு முழுங்கின மாதிரி அந்த சிந்தாமணி ஒரே அடியா உங்களை முழுங்கிட்டா. ஆனா இப்ப எனக்கு வேலை ரொம்ப சுலபம், நான் பெரிய பாம்ப மட்டும் அடிச்சா போதும் இல்லையா? அதிகமா பேசுற நந்தினி, நான் எங்க அம்மாவை தேடிட்டு வந்தேன். எங்க அம்மா எங்க? சிந்தாமணி இங்க இல்லையே. நந்தினி, நான் எங்க அம்மாவை கேக்குறேன். உங்க அம்மா சிந்தாமணி தானே? ஏ, உங்களை புள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா வசந்த், சொத்து கையை விட்டு போனதும் நீங்க சொந்தம்னு நினைச்ச உங்க உறவுகள்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போச்சு பாத்தீங்களா? இதுதான் உலகம். இது தெரியாம அன்னைக்கு ரொம்ப ஆட்டம் போட்டீங்களே, இப்ப என்னாச்சு? நந்தினி, நான் எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அவங்க? வசந்த், சிந்தாமணி உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டா. தூக்கி வளர்த்த பிள்ளையே சொத்துக்கு ஆசைப்பட்டு தூக்கியும் எரிஞ்சிட்டா. வெளியே வர முடியாத அளவுக்கு உங்களை முடக்கியும் வச்சிருந்தா. ஆனா நீங்க அப்படிப்பட்ட சிந்தாமணியே கோர்ட்ல காட்டி கொடுக்காம காப்பாத்திருக்கீங்களே. இதுல இருந்தே தெரியல, சிந்தாமணியை தானே இன்னும் நீங்க அம்மாவா நினைச்சிட்டு இருக்கீங்க. நந்தினி, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எங்க அம்மாவை என் கூட அனுப்பி வை. அந்த சிந்தாமணி உங்க அம்மாக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கான்னு தெரியுமா? உங்க அம்மா கிட்ட இருந்து உங்களை 3 வயசுலயே பிரிச்சுட்டா. உங்க அம்மாவை பைத்தியமாக்கி பல வருஷங்கள் இருட்டாரில் அடைச்சு வச்சிருந்தா. ஆனா நீங்க அப்படிப்பட்ட சிந்தாமணியே ரொம்ப சுலபமா கோர்ட்ல காப்பாத்திட்டீங்களே. ஏன் சிந்தாமணி எதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? விசால மாதிரி நந்தினி மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடினவ சிந்தாமணி, அவளையும் அவ பேச்ச கேட்டுட்டு ஆடின உங்களையும் கடைசி வரைக்கும் இந்த நந்தினி சும்மா விட மாட்டான். நந்தினி, என்ன பெத்த அம்மாவை நான் பார்க்கணும். அவங்க இப்ப இங்க இல்ல, நீங்க போலாம். இல்ல, அவங்க எங்கதான் இருக்காங்க? இங்கதான் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. நந்தினி, நீ என்கிட்ட மறைக்கிற. மறைச்சு வைக்கிறதெல்லாம் சிந்தாமணியோட வேலை. தாயையும் புள்ளையும் பிரிக்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன். கிளம்புறீங்களா? போறேன். எங்க அம்மா உங்ககிட்ட இந்த எப்படி மீக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்தாங்கம்மா, குழந்தை அழறா. சக்தி கண்ணா, என்ன வசதி அப்படி பாக்குறீங்க?
என் பயத்துல அடிச்ச அப்புறமும் இந்த குழந்தை வாமன் அவதாரம் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கேனா? இது சக்தி, நீங்க கொடுத்த சக்தி. தொடருங்க, இந்த குழந்தைய தொடர்க்கு உங்களுக்கு உரிமை இல்ல, தகுதியும் இல்ல. நம்பிக்கையோட என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன், ஆனா நீங்க என்ன நட்டாத்துல விட்டுட்டு போற மாதிரி கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் கடவுள் என்ன கைவிடல. புருஷனே இல்லாம எப்படி தன்னம்பிக்கையோட இந்த நந்தினி வளர்ந்தாலோ அதே மாதிரி அப்பாவே இல்லாம இந்த சக்தியும் வளருவா. நந்தினி, என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ப்ளீஸ். போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஒரு தாய்க்கு நல்ல மகனா இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்ல, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்ல, இப்போ ஒரு குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கிற தகுதியும் உங்களுக்கு இல்ல. கெட் அவுட், போங்கன்னு சொல்றேன்ல. அம்மாவை தேடி வசந்த் இங்க வந்திருக்காருனா? அப்படின்னா அம்மா வசந்த் வீட்டுக்கு போகலையா? அம்மா எங்க இருப்பாங்க?